பெரம்பலூரில் தனியார் பேருந்தில் மோதி சேதமடைந்த இருசக்கர வாகனத்திற்கு இழப்பீடு கிடைக்காத ஆத்திரத்தில் இளைஞர் ஒருவர் பஸ் உரிமையாளரின் இன்னோவா கார் கண்ணாடியை கல்வீசி சேதப்படுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பேருந்தின் பின்னால் இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் வண்டி பாதிப்புக்கு உரிய இழப்பீடு தருவதாக பைக் ஓட்டி வந்த பெரியசாமியிடம் பேருந்தின் உரிமையாளர் மெய்யன் கூறியுள்ளார். ஆனால் அந்த தொகையை தர மெய்யன் மறுத்துவிட்டதால் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கார் கண்ணாடியை கல்வீசி சேதப்படுத்தியுள்ளார்.